मैत्रीं भजत अखिल हृजेत्रीं मैत्रीं भजत अखिल हृजेत्रीं श्रीकामकोटिपीठेशं कामकोटिपीठेशं ஈஸ்வரம் ஸ்வாமினம் சந்ததம் சம்ஸ்ரயே ஸ்ரீமத் சந்திரசேகர சத்குரும் சந்திரசேகரா. நமஸ்காரம். கண்டேன் கருணை கடலை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் மகா பெரிவாளோட பயணித்து வந்தவர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் இன்றைக்கு டாக்டர் பிஸ்வகுமார் அவர்களை சந்திக்கின்றோம். நமஸ்காரம். நமஸ்காரம் டாக்டர். உங்களை எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். உங்களுக்கு எவ்வளோ வருஷமாக பெரிவாளோட அனுபவம் இருக்குது? பெரிவாளோட எனக்கு சம்மந்தப்பட்டது வந்து எப்படின்னா, அவருடைய கடைசி ஒரு 4.5 வருஷத்தில் நான் முதல்ல பெரிவாளை பார்த்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ, ஒரு 4-5 வயசில் பெரிவா வந்து ஒரு திருவண்ணாமலையில் கேம்பில் இருக்கிறப்போ எங்கள் பேரண்ட்ஸோடு போய் பார்த்துருக்கேன். அப்போது சரி போயிட்டு வந்தப்போ அப்பவும் ஒரு சம்பவம் என்னென்னா, ஒரு மாட்டு வண்டி தக்கட்டின்னு போனோம். மாட்டு வண்டியில் போயிட்டு வரோம். திரும்ப வரப்போ ஒரு கடையாணி கழண்டு போகிற ஒரு சந்தர்ப்பம் அது. அது எப்படியோ அவனுக்கு அந்த மாட்டு வண்டிக்காரனுக்கு அதை உணர்த்தி பெரிவா வண்டியை நிறுத்தி எங்களை காப்பாற்றினான். அதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸு. ஒரு 5-6 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படி வாழ்க்கையில் எல்லாம் எடுத்து இங்கே வந்து மெட்ராஸில் வந்து செட்டில் ஆகி நான் வந்து அப்பப்போ போவேன். ஒரு பெரிய போய் அங்கே பண்ணோம் இதை பண்ணோம் அது பண்ணோம்லாம் கிடையாது. எப்போ முடிகிறதோ டைம் கிடைக்கிறதோ காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு பெரியவா பார்த்துட்டு காமாட்சி அம்மன் போயிட்டு திரும்ப வந்துடுவோம். சரி. அப்படி ஒரு தடவை போயிருக்கிறப்போ 88 ஒரு தடவை போயிட்டு பெரியவாள் தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் வந்தாச்சுங்க. வந்ததுக்கப்புறம் வந்து திடீர்னு அங்கேருந்து மடத்துலேருந்து ஒருத்தர் வந்து பெரியவா வந்து உங்களை கூப்பிட்ருக்கா, உத்தரவாயிருக்கு, இப்போ தானே திரும்ப வந்தோம், என்ன சமாச்சாரம் அப்படின்னு போய் பார்த்தா, இப்போ பெரியவாளுக்கு வந்து காஞ்சிபுரத்துலேயே டாக்டர் உண்டு. அவளுக்கு அப்பப்போ டெய்லி பார்க்குறது, அவளுக்கு எதுவும் வேணும்னா போய் வைத்தியம் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர், லோக்கல் டாக்டர் உண்டு. அவள் ரொம்ப வருஷமாக பெரியவாளோட இருந்துருக்கான். சரி. இந்த சந்தர்ப்பத்தில் அன்றைக்கி அவர்கிட்ட வந்து இப்போ தான் வந்து டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிருக்கார். பெரியவர் வந்து இந்த மெட்ராஸ்லேருந்து ஒரு நியூராலஜிஸ்ட் நரம்பு டாக்டர் வந்தார், விஸ்வகுமார் அவனை கூட்டின்னு வா, இங்கே வந்து சேர்ந்தாச்சுனா மெட்ராஸுக்கு. சரின்னு மடத்த இவர் வந்து கூட்டின்னு போயிட்டேன்னு சரின்னு எல்லாம் நம்ம வேஷ்டெல்லாம் கட்டின்ட்டு போய் அங்கே போய் பார்த்த உடனே மடத்தில் அவர் சொன்னார், பாலு நல்லா சொன்னால் பெரியவாளை வந்து உங்களால் பெரியவாளை டெஸ்ட் பண்ண சொன்னான். என்ன எல்லாம் நான் வந்து பார்த்துட்டு என்ன சமாச்சாரம் என்னன்னு கேட்டவுடனே, பெரியவாளை தொட்டே இல்லை. ஆமாம், ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு சொன்ன உடனே, சரி இந்த மாதிரி சமாச்சாரம்னோடனே எனக்கு தெரிஞ்சு கொடுத்த என்ன சமாச்சாரம்ன்ட்டு. அப்போது பெரியவாளுக்கு ஒரு சின்ன நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம், சரி ஒரு பிகினிங் ஆஃப் அ ஸ்ட்ரோக். ஓகே. அது வேறு யாருக்கும் தெரியாது. சரி. பெரியவாளுக்கு புரிஞ்சு கொடுத்து பெரியவா வந்து அவனை பாலு வாட்டெல்லாம் சொல்லி டாக்டர் வந்து என்னை வாரம் வந்து பார்க்க சொல்லு. சரி அப்படின்னு சொன்னோடனே ஒரு பிபி கேமர் ரிச்சுவல், ஒரு வியாழக்கிழமையும் காலம்பரை 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பி நானே ட்ரைவ் பண்ணிட்டு போவேன் ஒரு மாருதி காரில். போயிட்டு அங்கே போய் முதல்ல போய் அவள் வாசலில் இருந்தோடனே ஃபஸ்ட்டு பர்சன் டு சிஎம் விஸ்வரூப தரிசனம். வாவ். கிளம்புறேன். போனோடனே அக்கவுடனே அங்கே இருந்து இதே மாதிரி அவரை டெஸ்ட் பண்ணுறது,
டெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன மருந்து கொடுக்கணுமோ அதை எழுதி கொடுப்பேன். நான் கொடுத்த மருந்தை சாப்பிடுவாள். சரி. ஸோ அதுபோல் இந்த புதன்கிழமை ஆனால் எனக்கு வந்து இந்த குடிகார கை கை நடுங்கிற மாதிரி எனக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும். பெரியவாளை பார்க்க நெக்ஸ்ட் அடுத்த நாள் காலம்புரை நம்ம தரிசனம் பண்ண போகிறோன்ட்டு ஒரு தடவை அது கொஞ்சம் ஒரு இன்னொரு காம்ப்ளிகேஷனும் வந்துடுது. ஸோ ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு பெரியவாளுக்கு டெஸ்டெல்லாம் பண்ணணுங்கிற ஒரு நிலை ஏற்பட்டது. அதுக்காகவே அங்கே கொண்டு வந்து ஒரு சிடி ஸ்கேனையே அங்கே மடத்தில் கொண்டு வச்சு சிடி ஸ்கேன் எடுத்து அவருக்கு இஇஜி டெஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் டெஸ்ட்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் பண்ணவுடனே வந்து நான் சொன்ன பண்ணிப்பா. சரி. அந்த அளவுக்கு வாழ்க்கை மேலே ஒரு நம்பிக்கையும் ஒரு ஈடுபாடும் இருந்தது. ஸோ எவ்ரி வீக் ஃபார் 4.5 இயர்ஸ் பாக்கி பேரெலாம் பெரியவாளோட ஒரு கடை கண் பார்வை வேணும், பாத தரிசனம் வேணும்பா. நான் வந்து அவள் தொட்டு ஸ்பர்சிச்சு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கேன். மோர் தென் 200 டைம்ஸ் அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் அது. தட் க்ளோஸ் ஐ கேம் டு. அப்போல்லாம் பேசுவாள். எனக்கு வந்து கும்பகோணம், எங்கள் வீடு வந்து மடத்துக்கு பின்னாடி இருக்கிற கமார் ஜோசி ஸ்ட்ரீட், அதுக்கு அடுத்து வந்து என்னுடைய கிரேட் கிராண்ட் ஃபாதர் பேரில் கல்யாண ராமன் ஸ்ட்ரீட்னு பேர். ஸோ போய் நான் உட்காந்தவுடனே ரவி இல்லை வேதபுரி யாரான வந்து டாக்டர் வந்திருக்கார் வந்திருக்கார் கும்பகோணம் டாக்டர் வந்திருக்கார் அப்படிமா. வியாழக்கிழமை டாக்டர் வந்திருக்கார். வியாழக்கிழமை டாக்டர். ஸோ சொன்னவுடனே தெரியும்டா நம்மத்து பின்னாம் தானடா, கும்பகோணத்தில் நம்மத்து பின்னாடு தானடா அப்படிம்பா. அதெல்லாம் நல்லா பேசி இந்த காலத்தில். சரி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இது ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு பெரிய மிஷன், இது என்னுடைய பெரிய திருப்பம் ஏற்பட்டு போச்சு. இப்படி நான் முன்னாடி நான் ஆர்மிலாம் இருந்திருக்கேன், ட்ரிங்க்ஸ் உண்டு ஸ்மோக்கிங் உண்டு ஏதாவது அப்பப்போ. ஸோ இதை ஆரம்பித்த உடனே எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. இட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப். அதே நேரத்தில் என்னாச்சுன்னா மை வைஃப்ஸ் ஃபெல் சிக். நான் நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய என்னை ஈர்க்கிறதுக்கான காரணமாக இருந்திருக்கும். ஷி டெவலப் கேன்சர். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோ ஆப்ரேஷன் எல்லாம் ஓடின்ட்டுருக்கு. அப்போ வந்து இதை நிறுத்தலை. இங்கேருந்து பாம்பே கூட்டு போவோம் ட்ரீட்மெண்ட்டு. திங்கக்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமை திரும்ப வந்துட்டு வியாழக்கிழமை கிளம்புறேன். இன்ஃபேக்ட் அது வந்து இது ராஜீவ்காந்தி அசாசினேஷன் போது கூட நோ டிராஃபிக் வாஸ் அலோடு இந்த ரோட். அதுக்கு அடுத்தது இது நடந்தது அவது செவ்வாய்க்கிழமை. ஸோ தேர்ஸ்டே அன்றைக்கி நான் போகிறேன். எனக்குன்னு ஸ்பெஷல் ஜீப் போட்டு காஞ்சிபுரம் எஸ்பிட்டை இங்கேருந்து என்னை எஸ்கார்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து விட்டுவாங்க. அதே மாதிரி பந்து இருந்து எது இருந்தாலும் என்னுடைய பயணம் தொடர்ந்து நடக்கும். அதுக்கான ஏற்பாடு பண்ணிடுவாங்க. நான் போய் வியாழக்கிழமை பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு இங்கே வந்து புது பரிவாட்டு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு இங்கே வந்து 8:30 பேக் இந்த கிளினிக். இந்த மாதிரி ஒரு எவ்ரி வீக் ஃபார் 4.5 இயர்ஸ்னு பார்த்துக்கோ மினிமம் 200 டைம்ஸ் ஐ டச் டீம் எம்ப்ரேஸ் டீம் ஆலிங்கனம் பண்ணி கண்ணப்ப நாயனார் வந்து பரமேஸ்வரில் கட்டின்ற மாதிரி. ஸோ அதில் ஒரு ரொம்ப டச்சிங் சமாச்சாரம் என்னென்னா, இப்படி நான் வந்து ஒரு ஸ்டெதஸ்கோப்பை வச்சு இப்படி வச்சுட்டு குனிஞ்சுட்டு வெறும் உடம்பு மேல் உடம்பு விடும்பாக இருக்கும் பார்த்துட்டுருப்பேன் அப்படி. அவர் வந்து அவருடைய சிரஸ்னால் என் மார்பிள் இப்படி தேய்ப்பா. ஹில் ரப் ஹிஸ் ஹெட் ஆன் மை பேர் செஸ்ட். இந்த மாதிரி ஒரு நினைக்க முடியாத ஒரு பாக்கியம். இது ஒரு இதெல்லாம் ஒரு ஸ்மால் அக்கேஷன்ஸ். அது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு நாளைக்கும் ஏதோ ஒரு அவருடைய அன்பை காட்டுறதுக்கு என் மேலே இருக்கிற ஒரு பாசத்தை காட்டுறதுக்கு ஏதான ஒரு இன்சிடென்ட்ஸ் இருந்துகிட்டே இருப்போம். அந்த ஒரு தீர்க்கமான ஒரு பார்வையை பார்த்தாலே நமக்கு அப்படியே நம்ம உருங்கி போயிடுவோம். இப்போ நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, நான் அப்டெயின் பண்ணினேன் என்னோடய ட்ரிங்க்ஸ் இதெல்லாம். ஆக்சுவலாக பெரியவாளை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அந்த ஒரு ஒரு பயம், அந்த ஒரு அவரை பார்க்க போனால் நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து காலம்பர 4 மணிக்கு எழுந்து நான் வந்து ஸ்நானம் பண்ணி அவரே தான் கண்டுபிடிச்சிருவாரா, நேரே போனேன்னா அவர் நம்ம தான் தப்பு பண்ணால் கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு கூட நமக்கு தோணும். அவரை பார்க்க போகும்போது நம்ம சுத்தமாக ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு வாழ்க்கையில நம்ம வந்து இனிமேல் இப்படி தான் இருக்கணும், இனிமேல் இப்படியெல்லாம் இதெல்லாம் கூடாது நமக்குங்கிற ஒரு ஒரு ஐடியாவும் வந்துடும். ஸோ 4:00 எழுந்து ஸ்நானம் பண்ணி வேஷ்டி கட்டின்ட்டு நானே
ட்ரைவ் பண்ணிட்டு இதுக்குன்னு வந்து எங்க கூட ஒரு பரிவாரங்கள் வரும், அவளை தரிசனம் பண்ணுற சான்ஸ் கிடைக்கிதுன்ட்டு. ஸோ மூணு நாலு பேர் காரில் போய் போவோம், நான் போவேன், அதுக்கப்புறம் அவளுக்கெல்லாம் தரிசனம் பண்ணி வைப்பேன். போயிட்டு வந்தவுடனே ஒரு ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, ஒரு தடவை போயிருக்கேன், போன உடனே எல்லாம் டெஸ்டெல்லாம் பண்ணி முடித்த உடனே வந்து கொஞ்சம் நேரம் தான் பேசுவாள். பேசிட்டு என்ன உடனே கே கூட இருக்கவங்க கேட்பாங்க, பெரிய டாக்டர் உத்தரவு வாங்கிக்கலாமான்ட்டு. இப்போ என்னை பார்த்துட்டு போயிட்டு வாம்பா. ஸோ உடனே நாங்கள் கிளம்பி வந்திருக்கோம் நமஸ்காரம் பண்ணிட்டு. ஒரு நாளைக்கு இது மாதிரி பண்ணின்னு இருக்கப்போ இது உத்தரவு வாங்கிக்கலாமான்னு கேட்குறா, அந்த பக்கம் திரும்பி படுத்துட்டார். எந்திருக்கவே இல்லை. இவங்க ரெண்டு மூணு தடவை கேட்டு பார்த்தாங்க, எந்திருக்கவே இல்லை அவர். அப்படி அந்த பக்கம் பார்த்துட்டு சிவத்தை பார்த்து படுத்துட்டுருக்கார். படுத்துட்டு ஒரு 45 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 1 ஹவர் இருக்கும். திரும்பி பார்த்து என்னை பார்த்துட்டு போயிட்டு வாங்க. என்ன சமாச்சாரம்னு பார்த்தா திரும்பி வரேன்னா, அப்போ வந்து அந்த இந்த இப்போல்லாம் இந்த ஹைவேலாம் கிடையாது நமக்கு, அந்த இருங்காட்டு கோட்டைக்கிட்ட பயங்கர ஆக்சிடெண்ட். ஸோ ஹீ சேவ் மீ ஃப்ரம் தட் ஆக்சிடெண்ட். அதுக்காக தான் அவர் வந்து என்னை உத்தரவு கொடுக்காத ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு சரி நீ கிளம்பு அப்படின்ட்டுருக்கார். இது இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கப்போ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் தெர் வாஸ் அ லிட்டில் ப்ராப்ளம் இன் இஸ் ஸ்பீச், அதுவும் அந்த ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுனால. அப்புறம் வந்து அவருமே பேசுகிறத ஜாஸ்தி நிறுத்தின்னு விட்டார். கடைசியெல்லாம் வந்து ஜாஸ்தி பேசுகிறவே இல்லை. எனக்கு தெரியும் எங்கள் கண்கள் பேசிக்கும், அதனால் எனக்கு தெரியும் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு டாக்டருங்கிற முறையில், ஒரு ஒரு தொண்டனுங்கிற முறையில், ஒரு பக்தனுங்கிற முறையில் எனக்கு புரியும் அவள் என்ன சொல்ல விரும்புகிறான்ட்டு. அதுபடி நான் பண்ணிட்டு அவளுக்கு வேண்டிய மருந்து கொடுத்துருப்பேன். என்னான்னு கேட்பா, நீ என்ன மருந்து கொடுத்து பெரியவாளுக்கு நீ வைத்தியமாக பண்ணுவேன்ட்டு. பரமேஸ்வரனுக்கு என்ன வைத்தியத்தை பண்ண முடியும்? ஸோ இருந்தாலும் ஒரு டாக்டர் பேஷண்ட்டுங்கிற முறையில் அதை பண்ண வேண்டியது நமக்கு கடமை. அந்த கடமையை பண்ணிவிட்டு வந்துடுவேன். அந்த கனகாபிஷேகத்தும் கூட அந்த பக்கத்தில் ஒரு 10 அடி தள்ளி நான் சைடில் உட்காந்துருந்தேன். அது ஒரு பெரிய பாக்கியம். அது அவர் பார்த்தது, அந்த கனகாபிஷேகம் பார்த்தது. இது இப்படி நடந்துக்கப்போ ஒரு நாளைக்கு வந்து நான் ஏதாவது பண்ணணும், பெரியவா உத்தரவு போடுங்கோ, நான் ஏதாவது செய்யணும்னு ஒரு கம்யூனிட்டி சர்வீஸில் ஏதாவது பண்ணணுங்கிறேன்னு இவர் சொன்னார். இந்த மாத்துரு பூதங்கிற ஒரு வரார் டாக்டர். இங்கே ஒரு 4 வயசானவா இருக்கா இங்கே சாலை ஸ்ட்ரீட்டில் ஒரு ஹோமில், அவரோட சேர்ந்து நீ ஏதாவது பண்ணேன் அப்படின்னா. ஸோ மாத்திருபோதும் தான் இதை ஆரம்பிச்சது. சைக்கியாட்ரிஸ்ட்னு ஒருத்தர் தான், ரொம்ப ஈடுபாடு அவருக்கு, அன்னதான குடும்பம்னு பேர் அவருக்கு. ஸோ அவரோட சேர்ந்து நெக்ஸ்ட்டு தடவை போகிறப்போ அவரோட சேர்ந்து அந்த ஹோமில் போய் வாழலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவளுக்கு என்ன மருந்து எல்லாம் கொடுக்கணுன்ட்டு ஏற்பாடு பண்ணிட்டு வந்தோம். அப்படி இருக்கிறப்போ எங்களுக்கு தோணித்து சரியாதான பர்மனன்ட் பேஸிஸில் இதை பண்ணுவோமே நம்ம அப்படின்னு சொன்னோடனே பெரியவாட்ட கேட்டோம், இதை எப்படி எப்பவும் பண்ணலான்னு சொல்கிறேன். சரி நான் சொல்கிறேன், இப்போ பண்ணிடுவேன், நீ எப்பவும் பண்ணிகிட்டே இருப்பியா நீனார். சரி சொன்னேன், பெரியவா எனக்கு உடம்புல திராணியும் பலம் மனோபலமும் கொடுக்குற வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்போம். இன்றைக்கி நடந்துட்டுருக்கு, வர ஞாயிற்றுக்கிழமை போகிறோம். ஸோ அந்த 4 பேர் ஆகப்பட்டது 100 பேராகி கலவையில் ஒரு பெரிய ஹோம் ஆகிடுது, ஒரு ஓல்டேஜ் ஹோம். அங்கே வந்து ஹேண்டிகேப் சில்ட்ரனும் உண்டு. இது மாதிரி வந்தவுடனே புது பெரியவா சொன்ன, நீ ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா மொதல் பணம் கொடுத்தா என்னுடைய ஃபவுண்டர் கான்ட்ரிபியூஷனை தவிர. சரி. ஸோ பண்ணவுடனே ஸ்ரீ காஞ்சி பரமகுரு, இது இவரோட முன்குரு, பெரியவாளுக்கு முன்குரு, காஞ்சி பரமகுரு மெடிக்கல் ட்ரஸ்ட்னு ஒன்று ஆரம்பித்து அது மூலமாக இந்த சேவையை பண்ணிகிட்ருக்கோம். அன்றைக்கி ஆரம்பித்தது 1988-89 ஆரம்பித்தது, இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. பீரியாடிக்காக போய் டேக் அ குரூப் ஆஃப் டாக்டர்ஸ், உங்களை கூட்டின்னு போய் உங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணி 2 மாதமும் ஏதோ மருந்தை கொடுத்துட்டு அந்த 12 ஹேண்டிகேப் பண்ணப்போ எப்பவும் ஒரு 10-12 ஹேண்டிகேப் சில்ட்ரன் இருப்பா ஒருத்தர் போக போக, அவங்களுக்கெல்லாம் எஜுகேஷன், அந்த எஜுகேஷனல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம். ஒரு 4 வயசு 4ஆம் கிளாஸில் படிக்கிற பையன் எங்களுக்கு சேர்ந்தவன் எம்எஸ்சி எம்ஃபில் வரைக்கும் அவனை படிக்க வச்சிருக்கோம். சூப்பர். அவனை படிக்க வச்சோம். அந்த பையன் ஒரு டியூட்டோரியல் நடத்துகிறான் அந்த வில்லேஜில் ஃப்ரீ. சரி. அவனுக்கு இதே அந்த சிந்தனை அவனுக்கு. ஸோ அது நடந்துட்டுருக்கு. இது பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இப்போ குரூப்பாக போவோம், காலம்பரம் போய் ஒரு தரிசனம் பண்ணுவோம், பெரிய கும்பல் இருக்கும், எங்களை கண்டுக்கவே மாட்டா. அந்த அவங்க சொல்லுவாங்க, போய் நீ வந்து டாக்டர்லாம் வந்திருக்கா கலவைக்கு போகிறான் அப்படிமா, எங்களை கண்டுக்கவே மாட்டா. சரி என்னடா இப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உத்தரவாயின்னு போயிடுவோம். சாயந்தரம் திரும்ப வந்து அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே.
அட்டண்டன்ஸ் கொடுத்தவொடனே ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து வச்சுருவா. உட்காந்து வச்சுட்டு என்ன பண்ணேன் சொல்லு, யாரெல்லாம் பார்த்தேன், இந்த மனக்கு வளர்ச்சியெல்லாம் இல்லாத இருக்காள், அவருக்கெல்லாம் வைத்தியம் பண்ணுறேங்கிறேன். நீ வைத்தியம் பண்ணால் சரியாயிடுமா அது? நான் வைத்தியம் பண்ணேன், எங்கள் பெரியவா பெரியவா ஏதாவது மனசு வச்சா தான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சரியாகும். இருந்தாலும் இங்கே ஒரு பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால், யார் யார் பார்த்தேன், எத்தனை பேர் பார்த்தேன், என்ன வைத்தியம் இருந்தது, என்ன மருந்து கொடுத்தேன், இதெல்லாம் எங்களுக்கு பின்னாடி இருவால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியறதுக்காக. சரி, இது தெரிஞ்சுன்னு ஒன்றும் ஆக போகிறது இல்லை அவருக்கு. ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிட்டு போகிறா, ஒரு நாள் முழுக்க அங்கே இருக்கா, தேர் ஸ்பெண்டிங் த ஹோல் டே ஸ்பெண்டிங் தேர் மணி டைம் அண்ட் டூயிங் தி சர்வீஸ் அப்படின்னு தெரியறதுக்காக வேண்டி இது பண்ணுவாங்க. ஸோ பெரிய என்கரேஜ்மெண்ட் அது. கரெக்டாக முதல்ல காலம்பரம் பார்த்தா வருத்தமாக இருக்கும், ஒன்றுமே கண்டுக்கலையே நம்மளாட்டு. சாயந்தரம் வந்து பார்த்தா பெரிய நமக்கு பெரிய உபசாரம், டாக்டருக்கெல்லாம் பழம் கொடுறா அப்படின்பா, ஒரு பெரிய தட்டு நிறைய பழம் விபூதி பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு திரும்ப வருவோம். ஸோ எல்லோரும் வந்து அடுத்த ட்ரிப் எப்போ அடுத்த ட்ரிப் எப்போன்னு தே வில் லுக் ஃபார்வர்ட் டு தட் ட்ரிப். இந்த மாதிரி இருக்கிறது தான் தட் இஸ் அ கிரேட் திங், என்கரேஜிங் த டாக்டர்ஸ் டு டூ த சர்வீஸ். இவங்களுக்கும் அதே நேரத்தில் போய் பெரியவா தரிசனம் கிடச்சிது, நம்ம ஒரு மன நேரோடு சாயந்தரம் வீட்டுக்கு வருவோம் எல்லோரும். வாட் ஹேப்பன் அல்டிமேட்லி என்ன ஆச்சுன்னா, இது ஒரு கடைசி 1993 பிகினிங் 1993 டிசம்பர் மை ஒய்ஃப் ஃபெல் வெரி சிக் அண்ட் தெர் வாஸ் அ ரெக்கரன்ஸ் ஆஃப் தி கேன்சர், ஷி பாஸ்ட் அவே. சரி, அந்த ஷி பாஸ்ட் அவே ஆன வெட்னஸ்டே, ஸோ தேர்ஸ்டே நான் போக முடியல. பெரியவா வந்து அடுத்த 10வது நாள் முக்தி, டபுள் ப்ளோ எனக்கு அந்த நேரத்தில். அது வரைக்கும் என்னை அவ என்னுடைய மனசில் என்ன தோட்டதுன்னா, இந்த ஒரு இடியை நான் தாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே என்னை வந்து அங்கே வரவழைச்சிருக்கான். வரவழைச்சு அதில் ஈடுபட வச்சு, ஏன்னோ நான் பெரிய அவருக்கு வைத்தியம் பண்ணுறேன்ட்டு ஒரு ஃபீலிங்கை கொடுக்க வச்சு, அதே நேரத்தில் வந்து அவ்வளோ ஒரு ப்ராக்சிமிட்டி நினச்சே பார்க்க முடியாது. அங்கே இருக்கிற வேதகிரி, ஸ்ரீகண்டம், பாலு, ரவி இவாளை தவிர இந்த பெரியவாளை இந்த மாதிரி தொட்டதே கிடையாது, யாருமே யாருமே கிடையாது. இமேஜின் 200 times டு டச் தட் பாடி டு தட் மார்டல் ஃப்ரேம், அது வந்து யாருக்குமே கிடைக்காத பாக்கியம். தட் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் மை லைஃப். அதுலேருந்து ஒரு பெரிய இந்த சர்வீஸில் பெரிய ஆர்வம், என்னை சேர்ந்து நிறைய பேர் இதோடு சேர்ந்து இது பண்ணவுடனே, நடுவில் வந்துட்டு ஒரு தடவை நான் வந்து இந்த காலகஸ்திலையும் ஒரு ஹோம் வச்சுருப்போம், நீ வந்து அங்கே போய் அங்கேயும் போய் பண்ணுறியா அப்படின்னா, சரி பெரிய ஒருத்தர் போட்டால் பண்ணணும். ஸோ இன்னொரு ட்ரிப் அது, காலகஸ்தி ட்ரிப், ஒரு தடவை கலவை ட்ரிப்பு, இன்னொரு தடவை காலகஸ்தி ட்ரிப். அதுக்கும் தொடர்ந்து பண்ணுவியா மறுபடியும் அதே கேள்வி? நீ இப்போ சொல்லிடுறேன், நீ போயிடுவேன், 2 தடவை போவேன், 3 தடவை போவேன், தொடர்ந்து போவியா அப்படின்னு சொன்னோடனே பெரியவா பண்ணுறேன்னு. இதே மாதிரி பெரியவா என்ன உடம்பில் சக்தி கொடுக்குற வரைக்கும் பண்ணிட்டுருப்போம் அப்படின்னு இன்றைக்கும் நடந்துட்டுருக்கு. இந்த 2 ஹோமுக்கும் சர்வீஸ் நடந்துட்டுருக்கு. பெரியவாளோட வேறு என்ன மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது டாக்டர்? இதுதான் பெருசாக நான் வந்து ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் எனி மேரக்கல், பிகாஸ் பெரியவாட்ட போய் நான் வந்து பக்கத்துலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னோ அவட்ட பேசணும் இதாங்கிறத ஒரு ஒரு அங்கே போனால் அது வந்து ஒரு தெய்வ சன்னிதானத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு எதுவும் கேட்கணுன்னே தோணாது. அந்த மாதிரி இருந்தால் அங்கே இருக்கோம், அவரை பார்க்குறோம், தோடுறோம், அவர்கிட்ட ஒரு பார்வை நம்ம மேலே படுறது, பேசுகிறா நம்ம கூட. இதுக்கு மேலே ஒன்றுமே வேணாம் லைஃப்பில். இது நான் ஒரு தடவை கூட நான் சொல்லி பெரியவா என் ஒய்ஃபுக்கு ஒன்று உடம்பு சரி பண்ணும் அதெல்லாம் கேட்டதே கிடையாது. அவளுக்கு தெரியும் என்ன பண்ணணும்ன்ட்டு, அவள் நினச்சது நடக்கும். அதனால் வாட் ஷுட் ஹேப்பன் வில் ஹேப்பன், அதுக்கு மேலே நான் கேட்டு வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அதனால் என்ன நடக்க வைப்பாளோவோ அது நடக்கும். அப்படி தான் போச்சு அந்த லைஃப். ஒன்லி என்னுடைய ஒரே வருத்தம் என்னென்னா, அந்த அவள் முக்தி அடைஞ்ச போது அந்த நேரத்தில் நான் இல்லை இருக்க முடியல. அதனால தான் பிகாஸ் இட் ஹேப்பன் வந்து 10th day ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் பாசிங் அவே. ஸோ அந்த 2 visits ஐ மிஸ்ட். அதுக்கு அடுத்த வியாழக்கிழமையும் அதுக்கப்புறம் போயிட்டான். அதுக்கப்புறம் பெரியவா முக்தி அடைஞ்சுட்டாள். அதுக்கப்புறம் நினைவுகள் தான், ஆனால் அந்த நினைவுகள்லாம் ரொம்பவே பசுமையான நினைவுகள். எப்போவுமே அதை நினச்சி பார்த்தே நம்ம வந்து எப்போல்லாம் வருத்தமாக இருக்கோ அது ஒரு சின்ன ஒரு நினைவு இருந்தால் போகிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். பிகாஸ் இது இஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் எனிபடி
எவ்ரிபடி வில் ஹேவ் இன் லைஃப் கண்டிப்பாக அதனால்தான் டாக்டர் மோஸ்ட் பிளெஸ்ட் பீப்புள் இன் அர்த். நேற்றுக்கு வந்து பேசிகிட்டே இருக்கும்போது எங்கள் ஆத்துக்காரனோட பேசிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நீங்கள் நிறைய பிஷ்வகுமார் டாக்டர் வந்து பெரியவாள்கிட்ட போயிருக்கேன், அவரை கேட்கலாமே அப்படின்னு எனக்கு தோணித்த. அதுவும் பெரியவாளோட சங்கல்பம் தான் நினைக்கிறேன். அவர் ஏதோ தோண வச்சிருக்கார், ஏன்னா இவருக்கே தோணலை எனக்கு தோணித்த. உடனே இவர் சொன்னார், எப்படி உனக்கு தோணித்த அப்படின்னு இவர் ஆச்சரியப்பட்டார். எனக்கு எனக்கு சடனாக தோணித்த, அவர் நீங்கள் சொல்லியிருக்கல நிறையா அப்படின்னு. இன்றைக்கி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் போது, நாங்கள் பண்ண இன்டர்வியூவில் இது டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்டர்னலாக தான் உண்டாக்கியிருக்கா டாக்டர். நீங்கள் வேறு ஏதான இன்சிடெண்ட் உங்களுக்கு பெரியவாளோட ஏதாவது நடந்தது, ஏதாவது சுவாரஸ்யமாக இருந்தால் சொல்லுங்கள். சுவாரஸ்யம்னா, இப்போ நாங்கள் இது கலவிக்கு போகிறப்ப என்ன ஆகுன்னா, யாரெல்லாம் கூட எல்லாம் அவங்கெல்லாம் முன்னாடியெல்லாம் இன்னும் பேசிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது விண்ணப்பம் பண்ணிகிட்டு இருப்பான். அவட்ட வந்து பெரியவா மழை பெய்யலை, ஏதாவது மழை பெய்யணும் அங்கே அப்படின்னு சொல்லுவான். ஓஹோ அப்படின்னு பாப்பா. திரும்ப வரப்போ கலவையில் வந்து வரப்போ பயங்கர மழை, அன்றைக்கி சாயந்தரம் வரப்போ பெரிய மழை. உடனே யாரோ ஒருத்தன் வந்து ஐஸ் வைக்கிற மாதிரி பெரியவா சொன்னதுனால தான் மழை பெய்யுது. உடனே சொன்னால், இத்தனை நாள் மழை வராதும் பெரியவானால தானே அவர் சொல்லுவார். ஆமாம் அவர் சொல்லுவார். அதனால் ஐயோட ஹியூமரஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் வந்து ஒரு ஒரு குறும்பு சிரிப்பு வந்திருக்காரா பெரிய கனவுலாம் வரமாட்டேன். ஐ ஹவ் நெவர் சீன் ஹிம் இன் மை ட்ரீம்ஸ். ஓகே, ஏன்னா இத்தனை தடவை வந்து இது போறேன்னு நினச்சிட்டார் போல் இருக்கு. இவனோட இல்லை, நான் இதே நான் அந்த வைத்தா மாமாவை கூட கேட்டிருக்கேன். மாமா நான் எல்லாரும் சொல்கிறா எனக்கு பெரியவா கனவுல வந்தா இதை சொன்னா, பட் எனக்கு அவர் வரவே இல்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுவார். அதே தான் கரெக்டு தான், எனக்கு வந்து கனவுல எல்லாம் வந்ததே கிடையாது. ஆனால் நான் தான் சொல்கிறேன், அதுக்கு காரணமே இந்த மாதிரி நினைவுலேயே இவ்வளோ இருந்திருக்கிறப்போ கனவுல வர அவசியமே இல்லை. இனிமேல் அந்த கனவுகளே அந்த நினைவுகளே கனவுகளாக ஓடிட்டு இருக்கும் நமக்கு எப்போ பார்த்தாலும். ஆல் த டைம் 24 hours. நீங்கள் பெரியவாளோட இதுன்னு எதான் ஃபாலோ பண்ணுறீங்களா உங்கள் லைஃப்பில்? பெரியவா எதான் சொல்லி கொடுத்தது, அவரோட இது நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, சில ரூல்ஸ் எல்லாம் அதெல்லாம் பண்ணோம். பேசிக்காக நம்ம பண்ண வேண்டியது, நம்ம அனுஷ்டானங்களில் சிலதான் கனவு கடைப்பிடிக்கணுங்கிறத நான் பண்ணிட்டுருப்பேன். அந்த மாதிரி பண்ணதை பண்ணிட்டு இருப்பேன். என்னெல்லாம் முடியுமோ, ஆஸ் அ டாக்டர், பிஸி டாக்டர், கன்ஸ்ட்ரெயின்ட், டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் மெனி திங், இன்வால்மெண்ட் இன் மெனி ஆஸ்பெக்ட்ஸ், மெனி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இன் சொசைட்டி, ஃப்ரீ மேசனரி, ரோட்டரி, பல ஆர்கனைசேஷன், 5 சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், இதெல்லாம் இருக்கப்போ பாக்கி சமாச்சாரத்துக்கெல்லாம் டைம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதில் இருந்தாலும் அதை டைம் பண்ணி அவள்கிட்ட என்னெல்லாம் இதெல்லாம் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காளோ அதெல்லாம் பேசிக்காக அதெல்லாம் பண்ணுறது, அதை நான் கடைப்பிடிப்பேன். அதை கடைப்பிடிச்சிட்டு அதை அதுபடி நடந்துட்டுருக்கேன். அதுதான் நான் இதுதான் அவருக்கு செய்யக்கூடிய பெரிய கண்டினியூவிங் சர்வீஸ். அதர் தேன் இந்த எங்களுடைய சர்வீஸ்லேயே சொன்ன போனால், இந்த கலவை ஹோமும் காலஹஸ்தி ஹோமுக்கும் நாங்கள் தொடர்ந்து பண்ணுறது. பெரிய குரூப் இருக்குது எங்கள்கிட்ட, ஒரு குரூப்னால் ஒரு 10-15 பேர், ஒரு ஃபியூ டாக்டர்ஸ், 4-5 டாக்டர்ஸ், ஒரு மாத்ருபோதமோட சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, இன்னும் டாக்டர் சாந்தா நாராயண் இருக்கா, டாக்டர் கோபால், இவாள்லாம் வந்து எங்கள் கூடவே வந்து அந்த சர்வீஸ் பண்ணி வாழ்க்கெல்லாம் அந்த ஹோமில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் தீபாவளி ட்ரெஸ்ஸு, பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு எல்லாம். ஒரு பையன் தான் உங்கள் சந்ததியெல்லாம் காப்பாற்ற போகிறது. அதான் ஒரு பையன் பிஎட் பண்ணியிருக்கான், ஒரு பையன் பிஎல் பண்ணுறாங்க, 2-3 பேர் டிப்ளமாஸ் பண்ணியிருக்கான், பிஇ ஒருத்தன் பண்ணியிருக்கிறான். எல்லாம் ஹேண்டிகேப் சில்ட்ரன், போலியோ அஃபெக்டட் ஆர் சம் அதர் ஹேண்டிகேப், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் சில்ட்ரன். அங்கேயே மடத்துலேயே அவங்களுக்கு தங்க வச்சு அந்த ஒர்க்கலவே ஹோம்லேயே சாப்பாடு போட்டு அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறது. இதுதான் நான் அவருடைய அவர் என்னெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்த்தாலும் அதெல்லாம் செஞ்சு. பெரியவா வந்து அனுஷ்டானங்கள்லாம் கடைப்பிடிக்கணும்னு சொல்லியிருக்கா, அதை மீறி இந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் அதை பண்ணணும், அதை இன்னமும் ஸ்ரத்தையாக டாக்டர் பண்ணின்னு இருக்கா. இந்த இன்டர்வியூ மூலமாக நம்ம டாக்டர் எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்க, பெரியவாளை அவ்வளோ தொட்டு அவரை அவ்வளோ அவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்காரு டாக்டர், அதை வந்து விவரிக்க முடியாது. அவர் அதை ஃபீல் பண்ணும்போதே அதை சொல்லும் போதே அவரால் சொல்ல முடியல, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி தான் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு டாக்டர். இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப நல்ல அனுபவத்தை நம்ம கேட்டோம். ரொம்ப நன்றி டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இதை வந்து நான் வெறு இத்தனை நாள் வரைக்கும் நான் வந்து பெரியவாளுக்கு நான் வந்து டாக்டராக இருந்தேன்னு சொன்னதே கிடையாது, அவர் இருந்த வரைக்கும் சொன்னதே கிடையாது. அப்போ வேற எங்கேயோ தெரிஞ்சவாளாக கேட்டால் தான் ஆமாம் அப்படி தான் இந்த படத்தை பார்த்துட்டு சொல்லுவாள், என்ன இவ்வளோ ஈடுபாடு, என்ன சமாச்சாரம் உங்களுக்கு, வேறு எந்த படமும் இல்லையே, இந்த படம் மாத்திரம். அப்போ வந்து நானே சொல்லுவேன், இந்த மாதிரி இருந்தது அட்டன் பண்ணுவேண்ணா அப்படின்ட்டு.
இதை வந்து ஒரு ஒரு பெரிய சொல்லி டாம் டாம் பண்ணணுமோ ஒன்றும் கிடையாது. இது அவா கொடுத்த பாக்கியம் எனக்கு லைஃப்பில், அவா கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஹி மேட் மீ அ டிஃப்ரெண்ட் ஹியூமன் பீயிங். கண்டிப்பாக அது அண்ட் பிளெஸ்ட் மீ. தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லோரும் இந்த ப்ரோக்ராமை ரசிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம். மைத்ரீம் பஜக அகில ஹ்ருஜேத்ரீம், மைத்ரீம் பஜக அகில ஹ்ருஜேத்ரீம்.